அன்பிற்குரியவர்களே, உங்கள் கிருஷ்ணகிரி ஓவியர் அன்பு பேசுகிறேன். நாசிக் படையினுடைய தலைவன் அடால்ஃப் ஹிட்லர் யூத மக்கள் 1 கோடி பேரை கொன்று குவித்த சர்வாதிகாரி. அவரினுடைய செயல்பாடுகள் மிகவும் கொடூரமாக இருக்கும், உலகையே நடுநடுங்கச் செய்தவர். 2ஆம் உலகப் போருக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர். இப்படி பல கோடி மக்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்த இந்த சர்வாதிகாரியை ரஷ்ய படை கொன்று தீர்ப்பதற்காக நெருங்கி வருகிறது. இவருடைய காதலி மற்றும் இவருடைய முக்கியமான அதிகாரிகள், அலுவலர்கள் உட்பட ஒரு நிலத்தரையில், அதாவது நிலத்திற்கு அடியில் உள்ள ஒரு பதுங்கு குழியில் இவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக இவர்கள் பயந்து ஒளிவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அடால்ஃப் ஹிட்லரினுடைய நெருங்கிய நண்பர், இத்தாலி நாட்டினுடைய சர்வாதிகாரியாக திகழ்ந்த முசோலினி என்பவரை அதற்கு முன்தினம்தான் அவரை கொன்று, அவரையும் அவருடைய மனைவியையும் கொன்று, அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து ஒரு மின் கம்பத்தில் தலைகீழாக தொங்கவிட்டு அந்த நாட்டு மக்களை கல்லெறிந்து சாகடிக்கச் சொல்கிறார்கள். இப்படியான அவல நிலை நமக்கும் வந்துவிடக்கூடாதே என்று எண்ணி ஹிட்லர் தனது ஆருயிர் காதலியாக விளங்கிய ஈவா பிரவுன் என்ற பெண்ணையும் தனது உயர் அதிகாரிகளையும் அழைத்து சென்று நிலத்தினுடைய பதுங்கு குழியில் போய் பதுங்கிக் கொள்கிறார். அப்பொழுது அந்த ஈவா பிரவுன் குறிப்பிடுகிறார், இறுதியாக எனக்கு என்னை மணந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று அந்த பெண் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாள். அந்த பெண்ணினுடைய ஆசை கிணங்க அந்த பெண்ணை அந்த கடைசி மணித்துளிகளில் அடால்ஃப் ஹிட்லர் மணந்து கொள்ளுகிறார். மணந்த சிறிது நேரத்திலேயே அந்த பெண் சயனைடு என்று சொல்லுவார்கள், அந்த விஷம் அருந்தி அடால்ஃப் ஹிட்லரினுடைய கண் முன்னேயே அவள் இறந்து போகிறாள். இவர் தனது வாயில் துப்பாக்கியை வைத்து மூளை சிதறும்படி இவர் செத்து போகிறார். சாவதற்கு முன்பாக தனது உயர் அதிகாரிகளிடம் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு சாகிறார், எனது உடல் கூட எதிரி நாட்டுக்கு கிடைக்கக்கூடாது, அவ்வாறாக எரித்து சாம்பல் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடால்ஃப் ஹிட்லர் செத்து போகிறார். அதே போல் அவர் சொன்னது போலவே அந்த ஜெர்மானிய நாட்டு உயர் அதிகாரிகளும் அவருடைய பிணத்தை எரித்து, அவர்களுடைய எதிரிகள் வருவதற்குள்ளாகவே அவர்களுடைய பிணத்தை எரித்து சாம்பல் செய்துவிட்டு அந்த அதிகாரி உயர் அதிகாரிகளும் எல்லாம் தற்கொலை செய்து இறந்து போகின்றனர். இப்படியான நிலைப்பாடு அந்த ரஷ்ய நாட்டு படைகள் அவர்களை நெருங்குவதற்குள்ளாகவே இவர்கள் அனைவருமே மாண்டு போகிறார்கள். இதைத்தான் வள்ளுவர் பெருமான் மிக அழகாக தனது குரலில் பதிவிட்டிருக்கிறார். என்ன என்று பார்த்தால், ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தர் போற்றுபவர்க்கும் பொருள். அதாவது ஒரு நல்ல வீரனாக இருக்கிறான், பல நாடுகளை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு அவனுக்கு வல்லமை இருக்கிறது, அப்படியான போர் வீரனுக்கும் அரண் என சொல்லக்கூடிய அரண்மனை அது பொருளாக இருக்கும். இப்படி ஹிட்லரைப் போல பயந்து ஓடி போய் நிலத்து அறைக்குள் பதுங்கு குழிக்குள் பதுங்கிக் கொள்பவர்களுக்கும் அந்த அரண் பொருளாக அமையும் என்று வள்ளுவர் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள்.
இதற்கான ஆங்கில குறள், A fort is an object of importance to those who march opponent as well as do those who covert. நன்றி.